குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் டாபிக் ஃபார் டென்த் லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆசுலேஷன் ஆஃப் ஏ சிம்பிள் பெண்டுலம் இன் எஸ்ஹெச்எம் அண்ட் லாஸ் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம். அதாவது சிம்பிள் பெண்டுலத்தோட ஆசுலேஷனையும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனையும் என்னன்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோடது ஒரு பெண்டுலம் கட்டி, ஒரு பாபை கட்டி என்ன பண்ணியிருக்காங்க, பெண்டுலம் ஸ்டாண்டில் தொங்கிட்டுருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கிளாக் இருக்குல்லையே, வால் கிளாக் இருக்குல்லையே, ஸோ அதில் வந்துட்டு எப்படி பெண்டுலம் வந்துட்டு கீழே ஆசிலேட் ஆகுதுங்கிறது கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈக்வலிபிரியம் பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எம்ஜி சைன் டீட்டா அண்ட் எம்ஜி காஸ் டீட்டா ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கன்க்ளூஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, பெண்டுலம் அப்படிங்கிறது ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம். இது என்ன நமக்கு எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னா, பீரியாடிக் மோஷனை தான் எக்ஸிபிட் பண்ணுது. ஸோ இந்த பாபோட மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இது ஒரு லாங் ஸ்ட்ரிங்கில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். ஒரு எண்டு ஃபிக்ஸடாக இருக்கும் அவங்களோட ஸ்டாண்ட்லேருந்து. ஸோ ஈக்வலிபிரியம் போஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணாது அப்படின்னா, ஆசிலேட் ஆகாது, வெர்டிகலி டவுன்வோர்டாக தான் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த பொசிஷனாக தான் நம்ம மீன் பொசிஷன் ஆர் ஈக்வலிபிரியம் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களோட பெண்டுலம் நீங்கள் ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டிஸ்பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதோட பொசிஷன் வந்துட்டு 2-1 ப்ரோமோஷனில் ஆசிலேட் ஆகும். ஸோ எல் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த பெண்டுலம். அண்ட் இன்னொன்று என்ன சொன்னேன், ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த பெண்டுலம் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அது எதுக்கு எதுக்கும் இடையிலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சஸ்பென்ஷனுக்கும் பாபோட சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் இடையில இருக்க லென்த்தை தான் நம்ம எல்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாபை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டென்ஷனல் ஃபோர்ஸ். நான் ஏற்கனவே தேர்ட் லெசனில் சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு பொருளை கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னா அது என்ன ஃபோர்ஸு, டென்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ். அதே உங்களோட ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு விதமாக அதோட காம்போனன்ஸை நம்ம பிரிக்கலாம். ஒன்று நார்மல் காம்போனன்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ஷியல் காம்போனன்ட். நார்மல் காம்போனன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் இன் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ் தீட்டா. டேஞ்சென்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிங்க்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ அப்போ அதோட டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன் என்ன பண்ணலாம், எஃப் ஆஃப் பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா. ஸோ ஃபோர்ஸோட இது நார்மல் காம்போனண்ட்டாக இருந்துச்சுன்னா டி இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் டபிள்யூ இன்டு ஏஎஸ் இஸ் ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர் பை எல். ஸோ வி அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் த பாப். ஸோ அப்போ டி மைனஸ் எம்ஜி காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர் பை எல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், டேஞ்சென்ஷியல் காம்போனண்ட்டாக இருக்க வரைக்கும் உங்களோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு ஈக்குவலிபிரியம் பொசிஷனாக இருந்துச்சு அப்படின்னா, அதோட ஆப்போசிட் வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா மீன் பொசிஷனோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் என்ன பண்ணுது, அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எடுத்துக்குது. ஸோ அப்போ டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் தி ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். அப்போ டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனில் நியூட்டன் செகண்ட் லாவை நம்ம எப்படி எழுதலாம், எம் இன்டூ டி ஸ்கொயர் எஸ் பை டி டி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஆஃப் பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எம் இன்ட்டு டி ஸ்கொயர்டு எஸ் பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ்ங்கிறது இங்கிட்டு வரும்போது மைனஸ் எஃப் பிஎஸ். அப்போ எம் டி ஸ்கொயர்டு எஸ் பை டிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் பிஎஸ் பதிலாக எம்ஜி சைன் டீட்டா. எஸ் அப்படிங்கிறது பொசிஷன் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த பாப். அண்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறத நம்ம எப்படி எழுதுறோம்னா, எஸ் இஸ் ஈக்குவல் டு எல் டீட்டா. ஆக்சிலேஷன் அப்போ எப்படி எழுதலாம், டி ஸ்கொயர் எஸ் பை டிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் இன்டு டி ஸ்கொயர் டீட்டா பை டிடி ஸ்கொயர். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம், ஈக்குவேட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், எல் இன்டு டி ஸ்கொயர் டீட்டா பை டிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி சைன் டீட்டா. ஸோ ஜி எல் இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா டி ஸ்கொயர் டீட்டா பை டிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி பை எல் இன்டு சைன் தீட்டா. ஸோ உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் சைன் தீட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக தான் இருக்கும். ஸோ அப்போ சைன் தீட்டா இஸ் ஆல்மோஸ்ட் ப்ரொபோர்ஷனல் டு என்னது, தீட்டா. ஸோ அப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஜி பை எல் இன்டூ தீட்டா. ஸோ இதை தான் நம்ம ஆசிலேட்டரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எழுதும் போது ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜி பை எல். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு என்னது, ரூட் ஆஃப் ஜி பை எல் ரேடியன் பர் செகண்ட். ஸோ ஆசிலேஷன் எழுதுங்க, ஃப்ரீக்வன்சி எழுதுங்க, எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/2 பை ரூட் ஆஃப் ஜி பை எல் இன் ஹெர்ட்ஸ். டைம் பீரியட் எழுதும்போது டி இஸ் ஈக்குவல் டு 2π ரூட் ஆஃப் எல் பை ஜி இன் செகண்ட். ஸோ இந்த சிம்பிள் பெண்டுலம் வந்துட்டு எதுக்கு டிபெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லென்த்துக்கும் ஆக்சலரேஷனுக்கும். எதுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் த பாபுக்கு. ஸோ லென்த்துக்கு பாருங்கள் எப்படி சொல்லியிருக்கான்னு, அவங்களோட கொடுத்துருக்க அந்த ஆக்சலரேஷனை பொறுத்து டைம்
டைம் பீரியட் அப்படிங்கிறது வந்துட்டு எதுக்கு ப்ரொபோஷனாக இருக்கும்னா லென்த் ஆஃப் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த லென்த்துக்கு ப்ரொபோஷனாக இருக்கும். அப்போது டி ப்ரொபோஷனல் டு எல். அதே ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் லென்த்தில் சிம்பிள் பெண்டலத்தோட டைம் பீரியட் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆக்சலரேஷனுக்கு. அப்போ டி ப்ரொபோஷனல் டு 1/√g. ஸோ அப்போது உங்களோட சிம்பிள் பெண்டலத்தோட டைம் பீரியட் ஆஃப் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது எதுக்கு ப்ரொபோஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க, உங்களோட ஃப்ரீ ஃபால் அதாவது பெண்டுலத்துக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ இதே தான் ஒரு சிமிலர் டு தி ஃப்ரீ ஃபால். அப்போது ஒரு ஃபிக்ஸட் லென்த்தில் உங்களோட இருக்கிற அந்த பெண்டுலம் அப்படிங்கிறது ஒரு மேட்ரு கிடையாது. ஸோ அப்போ என்ன சொல்கிறோம், அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா எலிஃபன்ட் ஸ்விங்ஸ் ஆர் அண்ட் ஹேண்ட் ஸ்விங்ஸ். ஒரு எறும்பு தொங்குறக்கும் ஒரு எலிஃபன்ட் தொங்குறக்கும் இருக்கிற வித்தியாசம் வேறு. பட் ஆனால் ரெண்டுமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங் தான், ரெண்டுத்தோட டைம் பீரியடும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூடுக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆம்ப்ளிடியூடை பொறுத்த வரைக்கும் டைம் பீரியட் அப்படிங்கிறத ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்மாலாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் இருக்கும்போது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, ஸ்மாலாக இருக்குது. ஸோ அதனால் இதுவும் வந்துட்டு இண்டிபெண்ட் ஆஃப் தி ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் ஆஃப் லிக்விட் இன் ஏ யூடியூப். யூடியூப்பில் இருக்க ஆசிலேஷன் எப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரு யூ ஷேப்டு கிளாஸ் டியூப் எடுத்துக்கிறோம், ரெண்டு ஓப்பன் ஆர்ம்ஸ் இருக்குது, யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அதில் ஒரு நான் விஸ்கஸ் லிக்விடை நம்ம கொடுக்குறோம். அதோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா ரோ, அதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஹச்சு. ஸோ லிக்விடும் டியூபும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் ஈக்வலிபிரியம் பொசிஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். அப்போ ரெண்டுத்தோட பொசிஷன் என்ன சொல்லியிருக்கோம், ஓ. அடுத்து பார்த்தீங்கன்னா இட் ப்ரெஷர் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிக்விடை பொறுத்த வரைக்கும் மெஷர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது. எய்தர் த எய்தர் சைடு த எஜ் ஆஃப் த டியூப் இஸ் இது சேம். அதே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெவல் ஆஃப் த லிக்விடை வந்துட்டு ஈச் ஆர்ம் வில் பி த சேம். உங்களை நம்ம அப்போ என்ன பண்ணுது, ஒரு சைடு வந்துட்டு நீங்கள் யாரை வச்சு புஷ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆர்மில் லெஃப்ட் சைடு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகும். விச் மீன்ஸ் ப்ரெஷர் வந்துட்டு ஆப்போசிட் சைடில் என்ன பண்ணலாம், ஹையர் ஆகலாம். டயக்ராமில் பாருங்கள், ஒரு சைடு ஒய் டைரக்ஷன் நம்ம புஷ் பண்ணுறோம், ஆப்போசிட் சைடில் ஒய் டைரக்ஷன் அது என்ன பண்ணுது, லிக்விடோட லெவல் கேன் பி ரைசஸ். ஸோ அப்போ இது என்ன நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை நீங்கள் கொடுக்கும்போது அதோட லிக்விட் வந்துட்டு ஆசிலேட் ஆகி கம்மியான டியூரேஷன் ஆஃப் டைமில் ஈக்குவலிபிரியம் பொசிஷனுக்கு திரும்பி ரிட்டர்ன் ஆகி வந்துடும். ஸோ இட் கம்ஸ் டு பி அட் ரெஸ்ட். ஸோ அப்போ அதோட ஈக்வேஷன் என்ன சொல்கிறோம், T இஸ் ஈக்குவல் டு 2π√L/2g/s. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எனர்ஜி எக்ஸ்பிரஷன் ஃபார் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ரூப்ஸில் அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தட் இஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு -k×r. ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி, இதில் மூணு காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் கன்சர்வே ஃபோர்ஸ் ஃபீல்டு. ஸோ இந்த ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்கேலார் காம்போனன்ட், இது ஒரு ஒன் காம்போனன்ட். ஸோ இதை ஒன் டைமென்ஷனல் கேஸ் படி எழுதும் போது எஃப் இஸ் ஈக்குவல் டு -ks. அதை நம்ம ஆல்ரெடி வால்யூம் ஒன்ல ஃபோர்த் யூனிட்ல படிச்சிருக்கோம். என்னன்னு படிச்சிருக்கோம், வர்டன் அப்படிங்கிறது பேத்துக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எஃப் ஈக்குவல் டு -du/dx. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணுங்கள், -du/dx இஸ் ஈக்குவல் டு -kx. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா டி இஸ் ஈக்குவல் டு கே, வங்கி கொண்டு வந்துருங்க. அப்போ கே இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். அப்போ நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்கோம், உங்களோட ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஎக்ஸ் அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to x kx′ (dx′). இது இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஒரு டேர்ம் அதே டேர்மால் இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், 1/2. ஸோ அப்போ 1/2 kx′2 (0 to x). இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்பர் லிமிட் என்னது எக்ஸ், அப்போ 1/2 kx². ஸோ உங்களோட ஈக்குவேஷன் இப்போ கேக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், m ω2. அப்போ யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 m ω2 (x²). ஒமேகா அப்படிங்கிறது நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி. ஸோ உங்களோட பார்ட்டிகளை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் நம்ம எப்படி எழுதுறோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a sin ωt. ஸோ அப்போ யூ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1/2 m×ω² x²க்கு பதிலாக a²sin²ωt. ஸோ இங்கே டயக்ராமில் போட்டு காட்டியிருப்பாங்க எப்படி உங்களோட சைன் டேர்ம் வரும்ட்டு. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ, a sin ωt. ஸோ இதோட வெலாசிட்டி நமக்கு என்ன தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் dx/dt. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா a ω cos ωt. ஸோ அப்போ a×ω cos பதிலாக 1 − x/a². ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா vx=ω√a²-x². ஸோ அடுத்த கைனட்டிக் எனர்ஜி பார்க்கும்போது 1/2 mv². ஸோ அப்போ விங் வந்த இடத்துல என்ன வந்துடும்,
half m omega square into a square minus x in our square போடும்போது root 2 square cancel ஆயிடும் மீதி இருக்க டம் நம்ம எடுத்து எழுதிருக்கோம் அடுத்து என்ன பண்ணிக்கோம் ஒமேகா உள்ள கொண்டு போய்டுங்க அப்ப k is equal to 1 by 2 m omega square a square cos square omega t சோ அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்றதை இங்க கொடுத்துறோம் ஓகே சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணப் போறோம் டோட்டல் பண்ணப் போறோம் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சாச்சு கைனெடிக் கண்டுபிடிச்சாச்சு ரெண்டுத்தையும் சேர்த்து டோட்டல் பண்ணுங்க அப்ப e is equal to ke plus u சோ அப்ப கைனெடிக் எனர்ஜி half m omega square a square minus x square plus பொட்டன்ஷியல் எனர்ஜி half m omega square x square ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீது என்ன இருக்கும் 1/2 எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஓகே ஸோ இப்போ டோட்டல் எனர்ஜி கேல்குலேட் பண்ணுங்கள் 1/2 எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் 1/2 எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி ஸோ ஏ ஸ்கொயர் காமனாக விளையாச்சு மீது என்ன இருக்கும் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி ஸோ சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயருங்கிறது என்னது 1 ஸோ அப்போது மீது என்ன டேர்ம் இருக்கும் இஸ் ஈக்குவல் டு 1/2 எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஸோ ரெண்டு பேர் டயக்ராமிங் சேர்த்து நம்ம போத் கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி பட் டோட்டல் எனர்ஜி வந்துட்டு எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ சிம்பிள் ஹார்மோனிக்கோட ஆம்ப்ளிடியூட் பார்க்கலாம் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2e பை எம் ஒமேகா ஸ்கொயர் ஸோ அப்போ இந்த எம் ஒமேகா ஸ்கொயர் இப்போ என்ன போடலாம் கே ஸோ அப்போ ரூட் ஆஃப் 2e பை கே ஓகே ஸோ இதோட உங்களுக்கு லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுப்போம் அந்த டெலிட்டட் போர்ஷன் போக மீதி உள்ளதை நான் குறிச்சிருக்கேன் எது எதுன்றதை பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க இந்த டாப்பிக்காக விட்டுருந்தேன்னு எனக்கு சொல்லிட்டுங்கப்பா ஓகே தேங்க்யூ